இயேசுவில் பிரியமானவர்களே, அனிமேமதா ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். அமேன். ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, கடவுளாகிய இறைவன் உங்களோடு கூட இருப்பார். தியான வசனம், தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். 2 சாமுவேல் 5:10. இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை தியானிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புதிய மாதத்தில் நாம் வந்திருக்கின்றோம். இந்த மாதம் எப்படி இருக்குமோ, பணமும் இல்லையே, பொருளும் இல்லையே, சமாதானமும் இல்லையே என்று நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தில் சேனைகளின் கடவுளாகிய இறைவன் தாவீதோடு இருந்தபடியினால் அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று வாசிக்கின்றோம். தாவீதுக்கு அவ்வாறு செய்த ஆண்டவர் பட்சபாதமற்றவர். நீங்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இந்த மாதம் முழுவதும் தங்கியிரும். என் பாரங்கள் கவலைகள் அதிகமாக இருப்பினும் நான் அவைகளை பார்க்காமல் உம்மையே பார்க்கிறேன். நீங்கள் யாராயிருந்தாலும் என்னை காத்து வழி நடத்தும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அப்பொழுது தாவீதை போல நீங்களும் விருத்தி அடைவீர்கள். வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் கடவுளை தேடாமல் தனக்கு வரும் பணத்தை குறித்தே எப்பொழுதும் எண்ணி எண்ணி பார்த்து கொண்டிருந்தான். தன் சொந்த அறிவை உபயோகித்து அதை எப்படி இன்னும் விருத்தி அடைய செய்யலாம் என்று பல விதத்தில் முயற்சி செய்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்ததற்கு நேர் மாறாக வியாபாரம் விருத்தி அடைவதற்கு பதிலாக நாளுக்கு நாள் குறைவுபட்டது. என்ன செய்வதென்றே அவனுக்கு தெரியவில்லை. கிறிஸ்தவனாக இருந்த பொழுதிலும் அவனுடைய கண்கள் மூடப்பட்ட நிலைமையில், பேரளவில் கிறிஸ்தவனாக இருந்தபடியினால் கிறிஸ்துவின் உதவியை அவன் நாடி தேடவே இல்லை. ஆனால் ஒரு நாள் ஆலயத்திற்கு அவன் சென்ற பொழுது மேலே குறிப்பிட்ட வசனத்தை பார்த்தான். ஐயோ, என்னோடு ஆண்டவர் இல்லையே, அவர் பிரசன்னத்தை அவருடைய உதவியை நான் இதுவரை நாடி தேடவே இல்லையே என்று தன் குறையை உணர்ந்தவனாய் ஆண்டவரிடம் அறிக்கையிட்டான். இயேசுவே, இன்று முதல் நீரே எனக்கு எல்லாம். என்னோடு தங்கியிரும். எனக்கு உம்முடைய ஞானம் ஒத்தாசை யாவையும் அருளி செய்து வழி நடத்தும் என்று தன் வாழ்வை அர்ப்பணித்தான். ஆண்டவர் இயேசு அவனுடைய பிரார்த்தனையை கேட்டு அப்படியே அவனோடு இணைந்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி வியாபாரத்தை ஆரம்பித்தான். ஆண்டவருடைய தயவால் வெகு சீக்கிரம் விருத்தி அடைந்து பல கடைகளை திறக்கவும் ஆண்டவர் அருள் புரிந்தார். ஆம், இந்த மாதத்தில் உங்களையும் கடவுளிடத்தில் அப்படியே அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இராவிட்டால் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை என்று அவரை அழையுங்கள். ஆண்டவர் உங்களையும் செழிக்கவும் விருத்தி அடையவும் செய்வார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் இரட்சகரே, என் முழு நம்பிக்கையையும் உம்மீதிலே வைக்கின்றேன். விசேஷமாக இந்த மாதத்தில் இன்று என் வாழ்வை நீரே பொறுப்படுத்து கொள்ளும். இந்த மாதமும் வரப்போகின்ற நாட்களிலும் நீரே எனக்கு எல்லாவற்றையும் செய்து என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். இந்த நாள் பெருக்கத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.